ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று குருவாரம், சங்கர ஜெயந்தியும் வருது. அதனால ஆதிசங்கர பகவத்பாதால் இயற்றிய குரு அஷ்டகம் பார்க்கலாம். இந்த குரு அஷ்டகத்துல குருவின் கமல பாதங்களில் உன் மனம் ஒன்றாவிட்டால் பிறகு என்ன பயன், என்ன பயன், என்ன பயன்னு மூன்று முறை ஆதிசங்கரர் திரும்ப திரும்ப சிஷ்யனுக்கு சொல்லி குரு பக்தியின் அவசியத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தியிருக்கிறார். இந்த குரு அஷ்டகம் 8 ஸ்லோகங்களும் ஒரு பலஸ்ருதியும் கொண்டது. முதல் 8 ஸ்லோகங்களின் கடைசி வரிகளாக மனஷ்சேன்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததஹ்கிம் 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 அப்படின்னு குருவின் கமல பாதங்களில் உன் மனம் ஒன்றாவிட்டால் பிறகு என்ன பயன் அப்படின்னு பொதுவா முடிவடையிறது. இதிலிருந்து ஆதிசங்கர குருஸ்தானத்திற்கு எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதும், சிஷ்யர்கள் குருவை அடிபணிந்து பணிவிடை செய்து கற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அப்பொழுதுதான் பயன் உண்டாகும் என்பதையும் அறிவுறுத்துகிறார் என்பதை நாம் அறியலாம். சந்நியாசியோ, ராஜாவோ, பிரம்மச்சாரியோ அல்லது ஒரு கிரகஸ்தனோ யாராக இருந்தாலும் சரி, குருவின் போதனைகளை மனதில் பதிய வைத்து இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்பவர்கள் குருவின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற முடியும். அவர்கள் பிரம்மத்தை உணர்ந்த பெரிய பரிசை பெற்ற பாக்கியவான்கள் ஆகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. இந்த நன்னாளில் நாம் அனைவரும் ஆதிசங்கர பகவத்பாதாளை மனதில் பிரார்த்தித்து இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். குரு அஷ்டகம். ஜன்மானேகஷதை சதாதரயுஜா பக்த்யா சமாராதிதோ பக்தைர்வைதிக லக்ஷணேன விதினா சந்துஷ்ட ஈஷஸ்வயம் சாக்ஷாத் ஸ்ரீ குரு ரூபமேத்ய கிருபயா த்ருக்கோச்சர சன் பிரபுஹு தத்வம் சாது விபோத்ய தாரயதி தான் சம்சார துக்கார்ணவாத் ஷரீரம் சுரூபம் ததா வாகலத்ரம் யஷ்சாரு சித்ரம் தனம் மேரு துல்யம் மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ஷரீரம் சுரூபம் ததா வாகலத்ரம் யஷ்சாரு சித்ரம் தனம் மேரு துல்யம் மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் 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 களத்ரம் தனம் புத்ர பௌத்ராதி சர்வம் கிரகம் பாந்தவா சர்வமே தத்தி ஜாதம் மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்வாதி கத்யம் சுபத்யம் கரோதி மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் விதேஷேஷு மான்யஸ்வதேஷேஷு தன்யஸ் சதாச்சார வ்ருத்தேஷு மத்தோன சான்யஹ மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் க்ஷமா மண்டலே பூப பூபால விருந்தை சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம் மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் யசோமே கதம் திக்ஷு தான பிரதாப ஜகத்வஸ்து சர்வம் கரேயத் பிரசாதாத் மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் நபோகேன யோகேன வா வாஜி ராஜௌ ந காந்தா முகேனைவ வித்தேஷு சித்தம் மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் அரண்யேன வா ஸ்வஸ்ய கேஹேன கார்யேன தேஹே மனோ வர்த்ததே மே த்வநர்கே மனஷ்சேன லக்னம் குரோரங்க்ரி பத்மே ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம் ததஹ் கிம்
ततः किं गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेद्वाञ्छितार्थं पदं ब्रह्मसंज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् ततः किं ஸ்ரீ ஆதிசங்கர் விரச்சித குரு அஷ்டகம் சம்பூர்ணம். இந்த குரு அஷ்டகத்தை பாராயணம் செய்து குருவுக்கும் குருவான ஞான ஸ்வரூபியான ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரின் கமல பொற்பாதங்களை வணங்கி குருவின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். நமஸ்காரம்.